அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. மனித சுபாவங்கள், நாம் வாழுகின்ற இந்த உலகில் பல சுபாவங்கள் நிறைந்த மனிதர்களையோடு பின்னிப்படைந்து வாழுகின்றோம். மனித சுபாவம் தெரிந்து கொண்டால் நிறுவனம் அமைப்புகளில் விரிசல்களை ஏற்படுத்தாது. சமூக அமைப்பு மற்றும் நிர்வாகத் துறைகளில் விரிசல்கள் ஏற்படுவதற்கான மூல காரணம் அவர்களின் இயற்கை சுபாவங்களை புரியாததனால் ஏற்படும் விளைவுகளே விரிசல்கள் தோன்ற காரணமாக அமைந்துவிடும். இயற்கையான சுபாவங்களை புரிந்து கொண்டால் நமது இலக்கை வேகமாகவும் விவேகமாகவும் ஆரோக்கியமானதான இலக்கை அடைய முடியும். பல சுபாவங்கள் நிறைந்தவர்கள் ஒன்றிணைந்து செயல்படுகின்ற போது காத்திரமான பணியாகவும் செயல்திறன் மிக்க வலிமையான செயற்பாடாக அமையும். இறைவன் இயற்கையான சுபாவம் கொண்ட மனிதர்களை உலகில் படைத்திருக்கிறான். இயற்கையான சுபாவங்கள் கொண்டவர்களை நான்கு விதமாக பிரிப்பார்கள். ஆக்ஷன், தாட், ஃப்ரண்ட், பீப்பிள் என்று நான்கு வகைப்படுத்தப்படும். ஆக்ஷன் சுபாவம் உடையவர்கள் இயற்கையாகவே அவர்கள் வேகமாகவும் விவேகமாகவும் செயல்பட்டு சிறந்த தீர்மானங்களை நிறைவேற்றி கொண்டு செயல்படக்கூடியவர்கள். இவர்கள் லீடர்ஸ், தலைமைத்துவத்துக்கு சிறப்பியல்புடையவர்கள். தோட்ஸ், நல்ல சிந்தனையாளர்கள், ஆலோசனைகளை செய்யக்கூடியவர்கள். சிந்தனைகள் மூலமாக நிறுவனங்கள் சிறந்து விளங்குவதற்கு பக்க பலமாக உறுதுணையாக இருக்கக்கூடிய பண்புடையவர்கள். ஃப்ரண்ட், இவர்கள் ஒரு செயல் திட்டங்களை செயல்படுத்துகின்ற போது களத்தில் நின்று களப்பணியில் வேலை செய்யக்கூடிய திறமை படைத்தவர்கள், ஃபீல்டு வேக்கர்ஸ்கள். பீப்பிள், சமூக சேவையாளர்களாக, சமூக செயற்பாட்டாளர்களாக திகழ்வார்கள். மக்களோடு மக்கள் தோள் கொடுக்கும் மனப்பான்புடையவர்கள். இந்த நான்கு விதமான சுபாவங்கள் நேச்சர் கொண்ட மனிதர்கள் முறையாக பயிற்சிவிக்கின்ற போது பண்படுத்தப்பட்ட சமூகத்தை கட்டி எழுப்ப முடியும். சிறந்த ஆளுமை மிக்க தலைவர்களாக, சிறந்த செயற்பாட்டாளர்களாக, சிறந்த சிந்தனையாளர்களாக உருவாகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிறந்த சிவில் அமைப்புகளை கட்டி எழுப்புவதற்கு பக்க பலமாக அமையும். இவ்வாறான நேச்சர் சுபாவம் உடையவர்களை நிறுவனங்கள் உள்வாங்கிக் கொள்கின்ற போது சிறந்த சமூக விளிமியங்கள் கொண்ட நிறுவனங்களை கட்டி எழுப்ப முடியும். அன்புள்ள உறவுகளை, இவ்வாறான நேச்சருடைய சுபாவங்கள் கொண்ட மனிதர்களை அமைப்புக்குள் நிறுவனங்களுக்குள் உள்வாங்குகின்ற போது சிறந்த பண்படுத்தப்பட்ட ஒரு நிறுவனமாக திகழும். அன்புள்ள உறவுகளே, நிச்சயமாக இந்த பதிவு சிறந்த பதிவாக அமையும். இது போன்ற சிறந்த பதிவின் மூலம் சந்திக்கும் நான் ஏராவூர் முனாஃப்.